ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் பேப்பர் செஷன். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துட்டு போகலாம். ஸோ இன்னைக்கான என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னா, ஏப்ரல் 19ல் என்ன டே அப்படின்னா வேர்ல்டு லிவர் டே. ஸோ ஏப்ரல் 19ல் என்ன டே அப்படின்னா வேர்ல்டு லிவர் டே. ஸோ இது வந்து எதுக்காக இந்த டே அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ லிவர் ரிலேட்டட் டிசீஸ், அதாவது லிவர்னா அந்த கல்லீரல்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், ஸோ அது ரிலேட்டடான டிசீஸ் ஏதாவது வருது அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வேர்ல்டு லிவர் டே ஏப்ரல் 19ல் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 2023க்கான தீம் வந்து என்ன, வேர்ல்டு லிவர் டேயோட 2023க்கான தீம் வந்து என்ன அப்படின்னா, பி விஜிலண்ட், பி விஜிலன்ட், டூர் ரெகுலர் லிவர் ரிலேட்டட் செக்அப், லிவர் செக்அப் ரெகுலராக செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபேட்டி லிவர், ஃபேட்டி லிவர் கேன் அஃபெக்ட் எனி ஒன், அதான் என்ன அப்படின்னா 2023க்கான தீம், சரியா? என்ன அப்படின்னா, பி விஜிலன்ட், டூ ரெகுலர் லிவர் செக்அப் அண்ட் ஃபேட்டி லிவர் கேன் அஃபெக்ட் எனி ஒன், அதுதான் என்னது 2023க்கான வேர்ல்டு லிவர் டே இருக்கலையா, ஸோ அதோட தீம், சரியா? ஸோ ஏப்ரல் 19 என்ன டே, வேர்ல்டு லிவர் டே. லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது பிரச்சனைலாம் இருக்கும்ல, அதை அந்த டிசீஸை மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பரில் என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா, இந்தியா ரஷ்யா அக்ரி டு டீப்பன் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன். நேற்று ஒரு நியூஸில் வந்துச்சு, சரியா? நேற்றுல என்ன வந்துருச்சு அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் மினிஸ்டர் இருக்காங்களே ஜெய்சங்கர், அவங்களும் அதே மாதிரி அந்த ரஷ்யா கண்ட்ரியோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே மீட்டிங் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ரஷ்யாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ விசிட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இம்பேலன்ஸ் பண்ணணும், ட்ரேட் இம்பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சரியா? போத் சைனா அண்ட் ரஷ்யா, சைனா அண்ட் இந்தியா ரெண்டு பேர்கிட்டமே, அதாவது சைனா கிட்ட வந்து அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா $200 பில்லியன் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா கிட்டையும் அதே மாதிரி பேலன்ஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்மாக இருந்துச்சு, சரியா? நிறைய விஷயங்களில் வந்து ட்ரேடுக்கு வந்து அந்த ட்ரேட் பைலேட்ரல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் ட்ரேடு பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த நியூஸில் சொன்னதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்எல் ஆஃபீஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் உள்ள பேமெண்ட் இஷ்யூக்கு வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரேட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எதில் நடக்கும் அப்படின்னா, யூஎஸ் டாலரில் தான் நடக்கும், சரியா? ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரஷ்யா மேலே வந்து அவங்க பொருளாதார தடை அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் சாங்ஷன் ரஷ்யா மேலே போட்டிருந்தாங்க. இதுக்காக உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார்னால அவங்க அப்படி போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, சரியா? யார் யாருக்கும், ரஷ்யாவுக்கும் நமக்கும் நிறையவே அந்த ஒரு ட்ரேடிங்கில் நிறைய இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம நம்மளுடைய டொமஸ்டிக் கரன்சி இருக்குல்லையா, அதை என்னது ரூபி, ரூபி டு ரூபிள் அந்த இதில் வந்து ட்ரேடு பண்ணணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க, சரியா? ஸோ அதுதான் இந்தியா அண்ட் ரஷ்யா அக்ரி டு டீப்பன் த ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன், அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதுதான் இந்த இதில் டோட்டலாக இருக்குது, சரியா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன நியூஸ் அப்படின்னா, இஸ்ரோ பிளான் டு லான்ச் தி டெலிகாஸ்ட் டு ஆன் April 22, அதாவது April 22 டெல் இஎஸ்இஓஎஸ் 2 அப்படிங்கிற சேட்டலைட் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா லான்ச் பண்ண போறாங்க, சரியா? ஸோ யார், இஸ்ரோ தான், சரியா? இது வந்து என்ன டெலிகாஸ்ட் 2 அப்படிங்கிறது வந்து யாரோட சேட்டலைட் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட சேட்டலைட் கிடையாது, ஸோ அது வந்து சிங்கப்பூர் பேஸ் பண்ண ஒரு சேட்டலைட், சரியா? என்ன சொல்றாங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வில் லான்ச் தி சிங்கப்பூர் டெலிகாஸ்ட் 2 சேட்டலைட் ஆன் April 22 ஃப்ரம் த எங்க இருந்தா சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்லையா, ஸ்ரீஹரிகோட்டால. ஸோ அங்கிருந்து பண்றாங்க. இது எத்தனாவது மிஷன், அதாவது திஸ் லான்ச் வில் பி த பிஎஸ்எல்வி இருக்குல்லையா, பிஎஸ்எல்வியோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சொல்லுவாங்க, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், சரியா? ஸோ அதோட 55th, அதாவது 55th மிஷன் சொல்றாங்க. அண்ட் டெலிகாஸ்ட் 2 இஸ் த எர்த் அப்சர்வரி சேட்டலைட், அதாவது என்ன அப்படின்னா, லியோ சொல்லுவாங்க இல்லையா, லியோ மியோ ஜியோ, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நியூஸ் பேப்பர் செஷன்ல, லியோ மியோ ஜியோ அதுல எர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த லியோல தான் இருக்கும், சரியா? ஸோ அதுல தான் இருக்கும், சரியா? அந்த அந்த இந்த சேட்டலைட் அங்க தான் இது பண்ண போறாங்க, எர்த் வந்து அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட மெயின் தீமாவே இருக்குது, சரியா? இதை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா, எஸ்டி இன்ஜினியரிங் டெவலப்டு பை யார் அப்படின்னா, எஸ்டி இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன்,
இது எங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படினா லான்ச் இன்டு தி லோ எர்த் ஆர்பிட் ஃபார் ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன். ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது என்ன? அது கம்யூனிகேஷன் பேஸ்டு நிறைய இதெல்லாம் எதுல சேட்டலைட்லாம் எதுல வைப்பாங்க அப்படின்னா லியோவில் தான் வைப்பாங்க. லோ எர்த் ஆர்பிட் தான் கம்யூனிகேஷன் பேஸ் பண்ண சேட்டலைட் எல்லாமே அங்கே தான் வைப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஜியோ இருக்குல்லையா, ஸோ அதெல்லாம் எங்கே வைப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து பிளேஸை ட்ராக் பண்ணணும், அந்த ஜிபிஎஸ் சொல்லுவோம் இல்லையா பிளேஸை ட்ராக் பண்ணுறதுக்கு, ஸோ அதை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்ளிகேஷனுக்கெல்லாம் எங்கே இது பண்ணுவாங்க அப்படின்னா ஜியோ அப்படிங்கிற ஆர்பிட்டில் தான் என்ன பண்ணுவாங்க சேட்டலைட்டை லான்ச் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுதான் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. இது பிஎஸ்எல்வியோட 55th மிஷன். இது யார் லான்ச் பண்ணுற? இஸ்ரோ. எங்கே இருந்து? ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து. இது யாரோட சேட்டலைட்னா சிங்கப்பூரோட சேட்டலைட். ஸோ அந்த பேர் என்ன அப்படின்னா டெலிகாஸ்ட் 2. இது என்ன ஆர்பிட் வைக்க போகிறாங்க அப்படின்னா லியோ அப்படிங்கிற ஆர்பிட்டில், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் போகலாம். இப்போ அடுத்த நியூஸ் போகலாம். சரியா? ஸோ எடிட்டோரியல் இன்னைக்கு எடிட்டோரியலில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா மிஷன் ராஜஸ்தான் இருக்குது. ஸோ ராஜஸ்தானில் என்ன ஆட்சி நடக்குது? காங்கிரஸ் அவங்க ஆட்சி தான் நடக்குது. ஸோ யார் சிஎம் அப்படின்னா அசோக் கெலட் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் சிஎம்மாக இருக்காங்க. ஸோ இங்கே மிஷன் ராஜஸ்தானில் என்ன சொல்கிறாங்க, அந்த ராஜஸ்தானில் என்ன இது இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்ன வரும் அப்படின்னா ரைட் டு ஹெல்த் ஆக்ட் தான் வரும். ஸோ அதுக்குவே என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ரைட் டு ஹெல்த் ஆக்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ சிங்கிள் பைசா இது பண்ணாமல் பே பண்ணாமல் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் சிங்கிள் பைசா கூட பே பண்ண தேவையில்லை. பொலிட்டிக்கல் நியூஸ். சரியா? ஸோ பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ரீசனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சச்சின் பைலட் இருக்காங்களே, ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா நிறையா வந்து என்ன பண்ணியிருந்தார் அந்த கட்சியிலேயே கொஞ்சம் போராட்டங்கள் ஃபைட்டு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. சரியா? ஸோ அதுதான் வந்து ஓவராலாக சொல்லுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசோக் கெலட் இருக்காங்களே, ஸோ அவங்களும் அதே மாதிரி சச்சின் பைலட் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பக்கம் நடுவில் ஃபைட்டு தான் சொல்கிறாங்க. என்ன ஃபைட்டு அப்படின்னா இப்போ சச்சின் பைலட் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா தா சிஎம்மாக ஆகணும், அவங்க வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மேஜர் விருப்பமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. சரியா? இது ஒரு நாள் ஒரே நாளில் வந்த விருப்பம் கிடையாது. ஸோ ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷங்களாகவே அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒவ்வொரு தடவை அவங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு எதிராகவே முடிஞ்சிருது. மேஜர் ஆஃப் எம்எல்ஏஸ் அண்ட் மக்கள்லாம் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னா அசோக் கெலட் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால அசோக் கெலட் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி இருக்குது நடந்துட்டு இருக்கு. சரியா? இன்னமும் நடக்குது. ஸோ அதில் இப்போ காங்கிரஸோட அந்த சிஎம் ஆக முடியல, சச்சின் பைலட்டால் சிஎம் ஆக முடியலன்றதுனால அவங்க என்ன ஆயிருந்தாங்கன்னா டெபுட்டி சிஎம் ஆகவும் அதே நேரத்தில் அந்த மாநிலத்தின் ராஜஸ்தான் மாநிலத்தோட காங்கிரஸ் பார்ட்டி இருக்கலையே அதோட தலைவராகவும் இருந்தாங்க. சரியா? ஸோ இவங்க வந்து திரும்ப திரும்ப ப்ராப்ளம், சச்சின் பைலட் திரும்ப திரும்ப ப்ராப்ளம் பண்ணவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு போஸ்ட்ல இருந்துமே அவங்களை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பதிலாக அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து யார் இப்போ காங்கிரஸ் பார்ட்டியோட ஹெட்டாக இருக்கா அப்படின்னா மல்லிகார்ஜுன் கார்ஜி தான் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதெல்லாம் இங்கே வந்து சொல்கிறாங்க. சரியா? இப்போ மேஜராக இதில் பேச வர்றது என்ன, the congress needs to put its house in order to beat back the bjp. அதாவது என்ன பண்ணணும் அப்படினா காங்கிரஸ் தங்களுக்குள்ள உள்ள உள்கட்சி போர் இருக்குல்ல, சோ உள்கட்சி மோதல்னு சொல்வாங்க. சோ அத வந்து என்ன பண்ணணும்னா தடுத்து நிப்பாட்டணும் ஃபர்ஸ்ட். சரியா? அது சொல்றாங்க, சாதுரியமா இந்த விஷயத்தெல்லாம் கையாளணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன அப்படினா சோ நீங்க இப்படி சண்டை போடாம இருந்தானா என்ன பண்ண முடியும் அப்படினா bjpக்கு ஒரு வலிமையான எதிராளியா நீங்க இருக்க முடியும் அப்படினு சொல்றாங்க. சரியா? அதுதான் இங்க ஓவரலா பேசுறாங்க. ரீட் பண்ணி நீங்க வந்து எடிட்டோரியலுக்கு வெகாபுலரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படினா இங்க பாருங்க tragic failure. இது என்ன failure அப்படினு பாருங்களேன். சோ இது வந்து tragicனா worse னு அர்த்தம், ரொம்ப மோசமான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். என்ன failure? government must prepare people to deal with the extreme weather events. இது வந்து என்ன அப்படினா மக்களுக்கு weather பத்தி ஒரு awareness கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ ஒரு மான்சூன் சீசன்ல இருக்கோம் நம்ம அப்படினா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படினா ஒரு புயல் வருது அப்படினா டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்க, அந்த கடலோரத்துல coastal regionல உள்ள அந்த மாவட்டங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அந்த IMD இன்டர்னல் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி இது அந்த புயல் வந்து இங்கே கடந்துட்டு இருக்கு இங்கே வருது, ஸோ ரெண்டு நாளைக்கு யாருமே கடலுக்கு போக வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வெதர் வந்து இப்போ இந்த டைமில் என்ன வெதர் இருக்குது அப்படின்னா ஹாட் வேவ், அதாவது ஹாட் வெதர் இருக்குது, ஹீட் வேவ் இருக்கு, ஹீட் வேவ் தான் அதிகமாக இருக்குது. இதை பற்றி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஓவராலாக மேப் பண்ணி எந்தெந்த பிளேஸில் அதிகமாக ஹீட் வேவ் இருக்குது ஸோ அந்த பிளேஸில் மக்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து எந்த நியூஸ் எந்த கேஸ் ரிலேட்டடாக சொல்கிறாங்க அப்படின்னா
என்னன்னா மகாராஷ்டிரால ஒரு ஃபேமஸ் சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. யார் அப்படின்னா தத்தாத்ரேய நாராயண். அவங்க பேர் அந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க, தத்தாத்ரேய நாராயண் அப்படிங்கிறது அவங்களோட நேமு. சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ஸ்டேட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட ஸ்டேட் அவார்டு இவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணிக்காங்க, நிறைய மக்கள், மோர் தென் எத்தனை மக்கள் அப்படின்னா மில்லியன் மக்கள் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திறந்துருந்தாங்க. சரியா, மில்லியன் பீப்புள் கேதர் ஆன் தி அன்கவர்டு கிரவுண்ட். அந்த கிரவுண்டில் மில்லியன் பீப்புள் கேதர் ஆயிருந்தாங்க. ஸோ அதனால் கூட்ட நெரிசல் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ போத் அந்த கூட்ட நெரிசல்னாலையும் அந்த வெயில் அது அதிகமாக இருந்ததுனாலையும் எத்தனை பீப்புள் இறந்துருக்காங்க அப்படின்னா 13 people இறந்துருக்காங்க. அண்டு 18 people வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க சரியா. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இந்தியன் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இதே மாதிரி நிறையா பொலிட்டிக்கல் கேதரிங்ஸ்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிளேஸை பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியாமல் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் மீட்டிங் வச்சுருவாங்க. ஸோ இதனால் மக்கள் அதிகமாக திரண்டு அங்கே மக்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்தியாவை வந்து எந்த மாதிரி ஒரு நாடாக கொண்டு வரணும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பீப்புள் யார் எல்லாருமே என்ன தெரியணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றின ஒரு இது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அதான் இந்த எடிட்டோரியலில் இருக்குது. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்து என்ன என்ன நியூஸ் அப்படின்னா, கங்கா மிஷன் இருக்கா. ஸோ இது வந்து என்ன கங்கா மிஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. ஸோ அந்த மிஷன் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த மினிஸ்டர் கீழே வருது, ஜல்சக்தி மினிஸ்டர் கீழே வருது, அதாவது கங்கை நிதியை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற திட்டம் தான். சரியா, அதுதான் என்னது கங்கா மிஷன் சொல்கிறாங்க. கிளியர்ஸ் தி ப்ராஜெக்ட் ஃபார் 638 crore, அதாவது 638 crore அந்த அளவுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 projects வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸில் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணால் போதும். சரியா, நெக்ஸ்ட் போலாம். ஸோ அடுத்து பிஸ்னஸ் நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்களேன் என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா சைனா ஸ்னாப் அப் ரஷ்யன் ஆயில் இன் ஏப்ரல் அபோ தி ப்ரைஸ் கேப்னு இருக்குது. ப்ரைஸ் கேப் ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், நம்ம ஏற்கனவே நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்கோம். ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் சாங்ஷனில் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, குறிப்பிட்ட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக அந்த ரஷ்யாவோட ஆயிலுக்கு ரொம்ப கம்மியாக ப்ரைஸ் செட் பண்ணியிருந்தாங்க. இதனால் அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, போதுமான அளவு அதே நேரத்தில் யாருமே வாங்க மாட்டாங்க. சரியா, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி நேட்டோ அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க ரஷ்யன் ஆயிலை வாங்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரி வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப விலை கம்மியாகவும் வச்சிருந்தாங்க. இதனால என்ன ஆகாது அப்படின்னா, ரஷ்யாவுக்கு போதுமான அளவு ரெவன்யூ வராது. அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரஷ்யா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய ராணுவ படையை உக்ரைன்ல இருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பிளான் போட்டு தான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நேட்டோ கண்ட்ரிஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியா அண்ட் சைனா இவங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த விலை கம்மியாக இருக்குல்ல, ஸோ ஆயிலோட விலை கம்மியாக இருக்கா, ஸோ அந்த சிச்சுவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, பெர் பேரலுக்கு ப்ரைஸ் கேப்பை விட ப்ரைஸ் கேபிட்டல் ஒன்று செட் பண்ணுறாங்க. அதை விட எவ்வளோ அதிகமாக வாங்குறோம் அப்படின்னா $60 பெர் பேரல், ஒரு பேரலுக்கு $60 அதிகமாக கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போத் சைனா அண்ட் இந்தியா ரெண்டு பேருமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அதிகமாக இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. சரியா, ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியா அண்ட் சைனா ஸ்னாப் அப் அப்படிங்கிறத அதிகமாக வாங்கிக்கிறது யூஸ் பண்ணிக்கிறது ரஷ்யன் ஆயில் இன்ன ஏப்ரலில் அதிகமாக வாங்குறோம் அபோ தி ப்ரைஸ் கேப்புக்கு மேலே. சரியா, ஸோ அது அந்த டாலர் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, மேக்ஸிமம் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா, இந்த இன் ஃபுல் ஃப்ளோன்னு இருக்கா இந்த இதில் தான் இருக்கும். இந்த வெஸ்டர் ஃபியர்ஸ் தட் கிரிமினல் இன் என்ஜாயிங், இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது இப்போது அவங்க ஒரு பிளான் போட்டிருந்தாங்கல்ல, ரஷ்யாவோட ஆயில் ப்ரைஸ் கேப் வந்து குறைச்சி வச்சுருந்தாங்க, அவங்க ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்தியா அண்ட் ரஷ்யா இவங்க இந்தியா அண்டு சைனா இதை வந்து நம்ம வந்து அந்த இதை யூஸ் பண்ண என்னாச்சு, ஒரு மீட்டிங் நடந்துச்சு, G7 கண்ட்ரிஸ் மீட்டிங் நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் நம்ம கண்ட்ரி சேர்ந்த அந்த என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்காங்க இல்லையா, ஸோ என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, G7 கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம், அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். போத் இந்தியா அண்ட் சைனா ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் கேப்பை ஃபாலோ பண்ணுறத நான் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதான் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க, இந்தியா அண்ட் சைனா ஹேவ் நாட் அக்ரிட், அக்செப்ட் பண்ணிக்கல, அக்ரி பண்ணிக்கல. எதுக்கு அப்படின்னா, அபைட் பைனா என்ன, ஃபாலோ பண்ணுறது, இன் அக்கார்டன்ஸ் வித் ஃபாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அபேட் பை தி G7 ப்ரைஸ் கேப், G7 கண்ட்ரியோட ப்ரைஸ் கேப்பை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, வெஸ்ட் ஹேட் ஹோப் தட்
த்ரெட் ஆஃப் சாங்ஷன் மைட் டெட்டர் தி ஆயில் ப்ரொடக்ட் ஆயில் பர்ச்சேஸ். இது வந்து வெஸ்டர்னா என்னது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் என்ன ஹோப் நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து பொருளாதார தடை விதிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ரஷ்யாவுக்கு வந்து வருமானம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, லோயர் ஃப்ரைட் ரேட் ஸ்மாலர் டிஸ்கவுண்ட் ஃபார் யூரல் அகேன்ஸ்ட் த குளோபல் பெஞ்ச் மார்க் நஜ்டு தி டெய்லி ப்ரைஸ் ஆஃப் தி கிரேட் பேக் அபோ தி கேப் இயர்லியர் இன் ஏப்ரல். இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஃப்ரைட்னா என்னது, குட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல பொருட்கள், அந்த கமாடிட்டி அதுதான் ஃப்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரேட்டு, அதுக்கு மேலே கொடுக்குற அந்த ரேட் வரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் ஸ்மாலர் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களே தள்ளுபடி, கம்மியாக தான் டிஸ்கவுண்ட் தராங்க ஃபார் யூரல்ஸ் அகேன்ஸ்ட். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரைஸ் கேப்புக்கு மேலே நம்ம போட்டு, அதாவது $60 போட்டு வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அதான் அந்த பாயிண்டில் இருக்குது இந்த நியூஸில், ஓவராலாக இதை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸில் என்ன நியூஸ் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா பாருங்களேன், ஸோ இது வந்து ஆபிச்சுரி நியூஸ் தான். என்ன ஆபிச்சுரி நியூஸ் அப்படின்னா, ஹைதராபாத்தை சேர்ந்த அப்துல் அசீம் அப்படிங்கிறவங்க வந்து பாஸ்டர்ஸ் அவே இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக இவர் ஒரு கிரிக்கெட்டர். சரியா, ஸோ அதை மட்டும் நோட் பண்ணால் போதும். கிரிக்கெட்டர் ஹைதராபாத் பேஸ் பண்ணால் அப்துல் அசீம் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். இது வந்து என்ன அப்படின்னா, ஜோதி ஈக்குவல்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் செட் பை தி சாரா லோபஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து பாருங்களேன், சாரா லோபஸ் இருக்கு, ஜோதி அப்படிங்கிறவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. சரி, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு, வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 1 ஆர்ச்சரிக்கான வேர்ல்டு கப் நடந்திருக்கு. ஆர்ச்சரினா இத்தனை வில் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஆர்ச்சரிக்கான வேர்ல்டு கப் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா, துருக்கியில நடந்திருக்கு. ஸோ என்ன பிளேஸ்ல, அன்டல்யா அப்படிங்கிற பிளேஸ். சரியா, அன்டல்யா துருக்கி அப்படிங்கிற இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கான எல்லா நியூஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.